வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம், ராகேஷ் சஞ்சனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவனும் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கான், நாமளும் எல்லா வாரமும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா இசைஞானி இளையராஜான்னு தெரியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் அவரோட பாட்டு இது பண்ணிருக்காங்க, ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைட்டில் டீசர்ல வாவா பக்கமா டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு இருக்கு. நம்ம அனிருத் எதாவது பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி போட்டாலும் நம்ம இளையராஜா அவர்களுக்கு அதை பிடிக்க பாத்துக்கோங்களேன். அதனால கொசுக்கு மனுஷன் சன் டிவிக்கு காப்பி காத்திருந்து எதிர்பார்த்ததுதான் மிச்சம். தாலியோட தீனா படம் ரீ ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி கிளி படம் ரிலீஸ் ஆகி சும்மா சக்க போட போட்டுட்டு இருந்துச்சு. சோ தல தளபதி அப்படின்னு ஆர்டிஸ்ட் செம்ம ஃபைட் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கூலாவே நடந்துட்டாங்க. அதாவது ஏகேக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது அப்படியே நம்ம தளபதிக்கும் பாலாபிஷேகம் பண்ணாங்க. என்னதான் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா நடத்திட்டாலும் ரெண்டு டிஃபரெண்ட் பிரீட் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தர் நம்ம தளபதி அழகா தம்பி தூக்கிட்டு போய் அட்வைஸ் போட்டு அனுப்பியிருக்காங்க. மன்னிப்பு தெரிவிச்சிருந்தாரு. ஒரே ஒரு கதையை வச்சுட்டு பார்ட் 4 வரைக்கும் போறீங்க, விளக்கம் யார் தரணும் நல்லா தெரியும். பின்னாடி இருந்து இந்த விஷயத்த பார்க்கும் போது ரொம்பவே புதுமையா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அரண்மனை பார்ட் 1, 2, 3 இந்த மூணு படத்துலயுமே இந்த மாதிரி சீனா நான் பார்த்ததே இல்லை. இதே மாதிரி ஒரு சீனா முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு இல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. எங்க கும்பல் ஆல்ரெடி இந்த படத்தை பார்க்க கிளம்பிருப்பாங்க, போயிட்டு வந்து என்ன சொல்ல போறாங்களோ.
மிஸ்ஸி அந்த பாட்டுக்காக வேணாம் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ பார்ட் 3 வரப்போகுது அப்படின்னு நினைச்சா அது என்ன மாதிரி இருக்கும்ன்றது தெரியும். ஆனா அதோட பார்ட் 3 வரப்போறது இல்ல. பாகுபலி தி கிரவுன் ஆஃப் பிளட் அப்படின்ற அனிமேஷன் மூவி வரப்போகுது. எத்தனை அதை பார்த்து பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க? வாய்ப்பு இல்ல. அடுத்து புஷ்பா 2 ல இன்னொரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல சாமா ராஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. வெறும் அல்லு அர்ஜுன் மட்டும்தான். அவரையும் குறை சொல்லக்கூடாதுப்பா. ஜெயிலர் படத்துல மோகன் வரும் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டெப்பும் சூப்பரா இருக்கு. முன்னாடி இந்த படத்துல பாக் டைமா நம்ம புஷ்பராஜ் என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு தெரியும். ஒரு ஸ்டெப் வச்சா கண்டுபிடிச்சது தெரியுமா? டீ மாஸ்டர் தான். ஏன்னா டீ அவ்வளவு அழகா கொஞ்சம் கூட கீழே சொன்னாம அவ்வளவு பர்ஃபெக்டா ஆத்துவாரு. என்ன மாதிரி ஸ்டெப் கொடுத்தாலும் நம்ம அல்லு அர்ஜுன் வேற லெவல் பண்ணிடுவாரு. சோ இந்த பாட்டையும் அவரோட டான்ஸ் அடிச்சுக்க முடியாது. செம்மையா இருக்கு. அடுத்து நம்ம ஸ்ரேயா சுத்தின ஸ்வீட் மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. சிவாஜி படம் வந்தே சிவாஜி காலம் ஆச்சு. ஆனா சிவாஜி படத்துல அந்த வாஜி வாஜி அந்த பாட்டுல வருவாங்கல்ல, அப்படியே எப்படி இப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ஃபிட்னஸ் எவ்வளவு பக்காவா மெயின்டைன் பண்றாங்க. பிறந்து டயட் இருக்கணுமோ நமக்கு வேலைக்காகுது. அடுத்து போயிருவோம். இந்த பிக்சர் பாக்கும்போது திடீர்னு எனக்கே கண்ணுல கோளாறு வந்துச்சு, டவுட் வந்துச்சு. இந்த ஸ்ருதி ஹாசன் எப்பவுமே பே மேக்கப் எல்லாம் போட்டுதான் போட்டோஸ் போட்டுருக்காங்க. பட் இந்த 3D கண்ணாடி எல்லாம் போட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபில்டர் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்காங்களா. சோ அதை பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃபரெண்டான போட்டோஸ் போடுறதுல அவங்க ஒண்ணும் புதுசு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பாம். அதாவது அவங்க ரொம்ப நாள் ஆள் காணாமலே இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு ஆல்பம் சாங் ஒண்ணு போட்டு அப்டேட் பண்ணி ஆயிடுவாங்க. அப்புறம் திரும்ப காண போவாங்க, திரும்ப வருவாங்க. இதேதான் அவங்களுக்கு வேலை. எதே எப்படியோப்பா நமக்கும் அடிக்கடி கண்டென்ட் குடுக்குறாங்க. சோ ஸ்ருதி ஹாசன் எங்க இருந்தாலும் அழகு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கப்பல் கோல்ஸ் ஜிம் வீடியோவா போட்டு சுத்திட்டு இருந்தாங்க நம்ம ஜோதிகா. அவங்கள பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டாரு. அதாவது நீங்க ரொம்ப சமூக அக்கறையா எப்பவுமே பேசுறீங்களே, ஆனா ஏன் இந்த வாட்டி நீங்க ஓட்டு போடல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜோ, ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலை அப்படி, சில டைம் ஓட் பண்ண முடியாம போயிருது அப்படின்னு சொன்னாங்க. கூடவே ஒரு 4-5 விஷயம் டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்லி நல்லா வளர்ந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஆன்லைன்ல ஓட்டு போடுற வசதி இருக்கே அப்படின்னாங்க. சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட். இந்த க்வெஸ்சன் மட்டும் எப்பப்பாரு எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ்கிட்டையும் கேட்டிருக்கேன். ஓகே அருந்துல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சீக்கிரம் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ராகேஷ் ஜெனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all next video. Until then, bye-bye from ராகேஷ் ஜெனி. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த அஜித் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரெண்டு இதுக்கும் பேனருக்கும் பால் அபிஷேகம் பண்ணது பார்க்கவே இல்லை. அந்த இது இந்த கிழிச்சதான் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அது எந்த எந்த இடத்துல பண்ணாங்கன்னு தெரியல. அது வேற ஏதோ ஒரு இடம் மாதிரி ஒண்ணு பண்றதுனால அதுக்கு அதான் ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது பண்றது தெரியும் பேசுவாங்களே. நல்லது பண்ணிருக்காங்க நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ். ஆனா வந்து அதை யாருமே கண்டுக்கல.
அதுக்கப்புறம் என்ன வளர்றாங்க ஆன்லைன்ல எப்படி ஓட் பண்ணலாம் எனக்கு என்ன தெரியலையா, உண்மையில இருக்கா இல்ல எனக்கு தெரியலையா. அப்படின்னா எல்லாருமே ஆன்லைன் தான் போடுவாங்க, யாரு எப்படி நேர்ல போவா? அப்படி ஒண்ணு இருக்கா ஒரு நாள் இல்ல அவங்க சும்மா ஏதோ உழைக்கிட்டாங்க என்னன்னு தெரியல. அப்புறம் வருஷம் வருஷம் ஓட்டு போடுவாங்களா? நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.